கப்பலோட்டிய தமிழர் வாவூசி அவர்களுடைய மூன்றாவது பிறந்த நாளை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டாடினார்கள். அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து வந்து அவருடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்தார்கள். பல நிகழ்ச்சிகளை நடத்தி அவருக்கு பெருமை செய்தார்கள். அந்த வழியிலே இன்று முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவரது 150வது பிறந்த நாள் விழாவை மிகச்சிறப்பாக தூத்துக்குடி மக்களே வியக்கக்கூடிய அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு, யாருமே எதிர்பாராத அளவுக்கு 14 அறிவிப்புகளை, அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, அவரை போற்றக்கூடிய 14 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்று அந்த நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரது பெயரிலே ஒரு ஆய்விருக்கை, அது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் சிலை, அந்த பெருமகனார் அவர்களுடைய நினைவு நாள் தியாக திருநாளாக போற்றப்படும் என்ற அறிவிப்பு, அவரும் பாரதியாரும் படித்த பள்ளி சீரமைக்கப்பட்டு 1 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு அங்கே புதிய பள்ளி கட்டிடங்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு, இப்படி அவரது பெயரிலே ஒரு பரிசு, மிகச்சிறந்த அளவிலே கப்பல் ஓட்டக்கூடிய அந்த தொழிலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவரது நினைவாக பரிசுகள் என்று 14 அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலேயே சாலைக்கு அவரது பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமகனாரின் தியாக திருவுருவ சிலை கோவையில் இருக்கக்கூடிய பாவூசி பூங்காவிலே திறக்கப்படும் என்ற அறிவிப்பு, இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவுக்கு 14 அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் அடுத்த தலைமுறைக்கு